గరుడ గమన కవ చరణ కమల మిహ మనసిల సతు మమ నిత్యం గరుడ గమన కవ చరణ కమల మిహ మనసిల రామ్ రామ్ వెల్కమ్ టు భోజనాలయ తమిళ్ ఇన్నికి నమ భోజనాలయల ఎన్న రెసిపీ పాక పోరున్నా ఇపో రామ నవమి వరపోర్ది ఇల్లియా సో అంద రామ నవమికి రామరుకు నైవేద్యం పన్నకూడియ கண்டிப்பான ஒரு மூன்று ஐட்டம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கோ. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. இப்போ இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ராமநவமிக்கு பண்ணுற ரெசிபியில் ஃபஸ்ட்டு ரெசிபி பானகம். சிம்பிளான ரெசிபி தான், பட் இது கட்டாயம் நம்ம பண்ணணும். பானகமும் நீர்மோரும் ராமருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதாவது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீதியாக கரெக்டாக எந்தெந்த ஐட்டம்ஸ் கிடைக்குமோ, எது நம்மளோட உடம்புக்கு தேவையோ அதை வச்சு தான் எல்லாருமே பண்ணியிருப்பா. சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கிற விஷயமாகவும் இருக்கும். சுவாமிக்கும் அதே தான் நம்ம நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தந்த பண்டிகைகளுக்கு. ஸோ அந்த ரீதியில் தான் ராமநவமிக்கு பானகமும் நீர்மோரும் நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பானகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது வெள்ளத்துலேயும் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம். இப்போ நம்ம வெள்ளம்னா கரையை விட்டு வடிகட்டி அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துட்டோன்னா கலரும் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டுக்கும் தோதாக இருக்கும், வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அபாபாலோட சௌரியம் தான் பார்த்துன்னு பண்ண வேண்டியது. ஒரு கப் நாட்டு சர்க்கரையை நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அபாபா ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. குத்து மதிப்பாக நம்ம ஒரு ரெண்டு அல்லது மூணு பேர் சாப்பிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக. ஸோ அதுக்கு நான் ஒரு கப்பு திட்டமாக ஒரு 150-200 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் எவ்வளோ ஜலம் வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா ஏலக்காய் பொடி. ஸோ வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் பொடி. நான் இது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர். சுக்கு பொடியாகவே கடையில் கிடைக்கிறது, அதுவும் நான் ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சிக்க போகிறோம். லெமன் எதுக்கு பிழிகிறோம் அப்படின்னா இந்த வெள்ளத்தோட திதிப்பையும் இந்த சுக்கோட அந்த காரம் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி கொடுக்குற மாதிரி இந்த லெமன் கட்டாயம் புழியணும் பானகம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றா கலந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அதுதான் உடம்புக்கும் குளுமை தரும். ஸோ கண்டிப்பாக லெமன் புழியணும். ஸோ இந்த அரைமூடி லெமனை நான் அப்படியே இதில் பிழிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட்டு விதையெல்லாம் எடுத்துட்டும் இதையும் நான் அதனால ஒரு பெரிய மூடி லெமனாக எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை அப்படியே இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட பிழிஞ்சிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இதில் இருக்கிற விதையெல்லாம் மட்டும் எடுத்துட வேண்டியது அவ்வளோதான். இதில் இந்த லெமனோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம கலந்து விட்டுண்டாச்சு. பானகம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நீர் மோர் கரைக்க போகிறோம். அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உரக்குத்தின தயிர். எப்பயுமே நம்ம சுவாமி நைவேத்தியம் பண்ணும்பொழுது ஆல்ரெடி எடுத்தது சாப்பிட்டது மிச்சம் அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடுத்துட்டோம் அப்படின்னா உச்சிதம். சாதாரணமாக பால் மோருக்கு தோஷம் கிடையாது, இருந்தால் கூட நம்ம ஒரு பால் புதுசாக ஒரு 1/2 லிட்டரு இந்த மாதிரி எடுத்துட்டு பால் காய்ச்சி உரக்குத்தின்ட்டு அதுலேருந்து எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லது. ஸோ நான் அந்த மாதிரி உரக்குத்தின தயிர் எடுத்துட்டுருக்கேன். இந்த பிளெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டுருக்கேன். அதாவது சிலுப்பி போன்னு சொல்லுவோம் இல்லையா, சிலுப்பி எடுத்துட்டுருக்கேன் இந்த தயிரை கட்டி இல்லாமல். இதை இந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் இதையும் அலம்பிட்டு, ஸோ எவ்வளோ தூரம் நம்ம கட்டி இல்லாமல் சிலுப்பிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ இதையும் நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு எடுத்துட்டாச்சு. இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா பச்சை மிளகாய், ரொம்ப பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒன்றே ஒன்று பிஞ்சு மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன்.
இது நிறைய போட கூடாது, நிறைய போட்டா மோர் நம்மளால சாப்பிட முடியாது. இது நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம், பொடி பொடியாவும் நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் கையால கசக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கையால கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கலர் மாறாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். கருவேப்பிலை நல்லா பொடி பொடியா நறுக்கினேன் கருவேப்பிலை. ஸோ உரைக்கும் நினைச்சேன் அப்படின்னா கொஞ்சம் அரைச்சிட்டு போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கலாம், பட் நான் இன்னைக்கு அரைக்கல, இதை அப்படியே தான் சேர்த்துட்டு இருக்கேன். அடுத்தது வாசனைக்கு பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியது. ஸோ உப்பு எல்லாமே போட்டாச்சு. நீர் மோருங்கிறது தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையவே ஜலம் விட்டுக்கிறேன். விட்டுண்டு இதை இப்போது நல்லா கலந்துக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போடணும், நான் அதே காமிக்கிறேன். இப்போது இந்த நீர் மோருக்கு தாளிக்கிறதுக்காக இலுப்பக்கரண்டி போட்டு வச்சுருக்கேன். இதில் கடுகு தாளிச்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக தாளிப்பு போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த மோரில் இந்த கடுகு போட்டு அந்த பெருங்காய வாசனையோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் காயிட்டும் கடுகு மட்டும் தாளிச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு மட்டும் தாளிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வடை பருப்பு. அதாவது இதை வந்து ரெண்டு மூணு விதமாக சொல்லுவா. ஸோ வந்து கட்டாயமாக இது பயத்தம்பருப்பு வச்சு தான் பண்ணணும் இந்த வடைப்பருப்பு. நம்ம ஊரில் இதை வடைப்பருப்புன்னு சொல்லுவா, கர்நாடகாவில் எடுத்துட்டேன்னா இதை கோசம்பரின்னு சொல்லுவா, சில பேர் இதை கோஸ்மல்லின்னு கூட சொல்லுவா. ஸோ ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி, சிம்பிள் தான். இதுக்கு ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேண்டாம், பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பயத்தம்பருப்பு ஒரு ஒரு கப்பு எடுத்துட்டு நீங்கள் எத்தனை பேர் ஆதரவு இருக்காலோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறதில்ல, பச்சையாக அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இதை நசுக்கணும் அப்படின்னா இது வந்து நசங்கணும், அந்த அளவுக்கு இது நல்லா ஊறி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிய வச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். பயத்தம்பருப்பு ஃபுல்லாக சேர்த்துண்டாச்சு. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் பாதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து கோசம்பரி. வெள்ளரிக்காயை போட்டாச்சு. இந்த கேரட்டையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், இல்லை கொத்தமல்லி மட்டும் போறோம்னா கூட நம்மளோட இஷ்டம்தான். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு வாசனைக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெருங்காயம் தூக்கலாக சேர்த்துட்டோம்னா. அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற அளவு சால்ட்டு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் லாஸ்ட்டாக லெமன் மட்டும் புழிய போகிறோம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இதில் ஒரு ஹாஃப் மூடி லெமன் பிழிஞ்சிக்கிறேன். விதை இல்லாமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு பொறுமையாக புழிஞ்சிக்கணும். ஸோ எவ்வளோ புளிப்பு வேணுமோ பார்த்துட்டு புழிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு நம்ம கடுகு தாளிக்க போகிறோம். இப்போது இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு தாளிப்பெல்லாம். இதில் ஃபைனலாக என்ன போடுறோம்னா திருகின தேங்காய். இது வந்து ஆப்ஷனல் தான், இது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், போராட்டியும் தப்பு கிடையாது. ஸோ நான் சொன்ன பாக்கி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மஸ்ட்டு. ஜென்ரலாக இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வெறும் பயத்தம்பருப்பில் தான் இந்த பச்சை மிளகா லெமன் போட்டு எல்லாம் கலந்து நைவேத்தியம் பண்ணுவாள். ஸோ நம்ம இப்போ வந்து அடிஷ்னலாக குக்கும்பர் கேரட்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அது போடுறதுனால தப்பு கிடையாது, போராட்டியும் தப்பு கிடையாது. எல்லாமே வந்து டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் இந்த வெயிலுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாலட் மாதிரி ஆச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த கோஸ்மல்லி அதாவது வடைப்பருப்பு ரெடி. அவ்வளோதான், சூப்பராக பானகம், நீர்மோர், அதுக்கப்புறம் வடைப்பருப்பு மூணுமே ரெடி ஆகிடுது.
சோ இது மூணுமே கட்டாயம் நம்ம ராமநவமி அன்னைக்கு பண்ணணும். இத தவிர பாயசம், வடை, தயிர் சாதம் என்ன வேணாலும் பண்ணலாம். இது மூணும் கண்டிப்பா பண்ணணும். சோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவாளுக்கு பிகினர்ஸ்க்கு. அது தவிர இது ராமநவமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. சோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில மீட் பண்றேன். தேங்க்யூ. ராம் ராம்.